இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். எடப்பாடி அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெற்று வந்த 3 பேர் உயிரிழந்ததால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி பூலாம்பட்டி, கொங்கனாபுரம், வேம்பநேரி, புளியம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 220 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் பூலாம்பட்டி, குஞ்சாம்பாளையம், வேம்பநேரி, புளியம்பட்டி சுற்றியுள்ள பகுதிகளில் 9 பேருக்கும், கச்சுப்புள்ளி, சமுத்திரம், புதுப்பாளையம் பகுதிகளில் 9 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து இப்பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் நோய் தடுப்பு நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெற்று வந்த 3 பேர் ஒரே நாளில் உயிரிழந்ததால் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தினக்குரல் செய்திகளுக்காக எடப்பாடி செய்தியாளர் சிவானந்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.